வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் ஈஸியான ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்பிள் வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மைய கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் பாதாம் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். அதே நெய்யில் அரைச்ச ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும், தண்ணியெல்லாம் வத்தணும். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ கரைச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெல்லத்தோடு சேர்ந்து ஆப்பிள் நல்லா வெந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதிலே 1-2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் வறுத்து வச்ச முந்திரி பாதாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. வெல்லம் ஆப்பிள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. பேனை விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு, ரெடி ஆயிருச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.